ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா பேக்கேஜஸ் தான் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ண போற டேட்டா பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்க பேக்கேஜில் ஒவ்வொரு பேக்கேஜை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா எனி நெட்ஒர்க் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே அவங்களுடைய பெஸ்டான இந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ்ல நம்மளுக்கு 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதுல கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் இப்போ ரீசெண்ட் பீரியடாக பார்த்தோன்னா, நிறைய பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த மாதிரி ரிலீஸ் ஆன பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எனி நெட்ஒர்க் அன்லிமிட்டட் கால்ஸ், அது கூட சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் தொடர்ந்து வந்து ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆன பேக்கேஜஸில் ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்க 4 பெஸ்ட்டான பேக்கேஜஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜஸில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பேக்கேஜஸ் எல்லாமே 1000 ரூபாய்க்கு விலை குறைவாக இருக்க பேக்கேஜஸ், அது கூட ஒரு மாதத்துக்கான வேலிடிட்டி பீரியட் கொண்ட பேக்கேஜஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது தவறவும் பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜஸ் வந்து இருக்கு, பட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி அவருடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு வந்து 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்க பேக்கேஜஸ் ஒரே வீடியோல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா கம்பேர் பண்ற வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். சோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது இந்த 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்க அந்த பேக்கேஜஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல டயலாக் நிறுவனம் கொடுத்துருக்க பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்லிமிட்டட் பிளாஸ்டர் 990 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொபிடல் நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அன்லிமிட்டட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஏர்டெல் நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீடம் பேக்கேஜில் நம்மளுக்கு 888 ரூபா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹச் நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அன்லிமிட்டட் 888 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்கதுல நம்ம இந்த 4 பேக்கேஜஸ் பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 4 பேக்கேஜஸ்மே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து முக்கியமாக இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் ரேஞ்சை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பேக்கேஜில் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா, டயலாக் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய அன்லிமிட்டட் பிளாஸ்ட் பேக்கேஜில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 999 ரூபா, 1 ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஆகியிருக்கும். ஸோ 999 ரூபாய்க்கு டயலாக் நிறுவனம் அவங்களுடைய பேக்கேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மொபிட்டலில் நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் மேக்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் 988 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய ஃப்ரீடம் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம், 888 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் மொபிட்டல் நிறுவனத்தில் கொடுத்திருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா,
டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், மெசஞ்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 988 ரூபாய்க்கு கொடுத்துருக்க பேக்கேஜில் 6 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய ஃப்ரீடம் பேக்கேஜில் நம்மளுக்கு 9 அப்ளிகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 888 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்க இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், மெசஞ்சர், வைபர், டெலிகிராம், ஐஎம்ஓ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 9 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த 888 ரூபா பேக்கேஜுக்கு நம்மளுக்கு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பேக்கேஜோட பார்க்கும்போது ஏர்டெல் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சில அப்ளிகேஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஹச் நிறுவனம் கொடுத்துருக்க 888 ரூபா அன்லிமிடெட் பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா இதே ஏர்டெல் நிறுவனத்தில் கொடுத்துருக்க 9 அப்ளிகேஷனும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மொபைட்டல்லையும் டயலாக்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க. ஏர்டெல்லையும் ஹச்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்லிமிடெட் சோஷியல் மீடியா அண்ட் அன்லிமிடெட் எனி நெட்வொர்க் கால்ஸோட தான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கிற ரெண்டு பேக்கேஜஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல் நிறுவனம் கொடுத்துருக்க பேக்கேஜ்லையும் ஹச் நிறுவனம் கொடுத்துருக்க பேக்கேஜ்லையும் தான் நம்மளுக்கு வந்து அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வேறு லெவலில் நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 360p அப்படிங்கிற SD குவாலிட்டியில் தான் வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேர் யூசேஜ் பாலிசிக்காக கட்டாயம் இது வந்து எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது 360p அப்படிங்கிறத கட்டாயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு பஃபர் ஆகாமல் பார்க்கறதுக்கான சான்ஸை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்க இந்த பேக்கேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எனி டைம் டேட்டாவும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் இல்லாமல் நம்ம ஃபோனில் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இல்லாட்டி கூகுள் க்ரோமில் வந்து ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேட்டாவும் வந்து இந்த பேக்கேஜஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டயலாக் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய 999 ரூபா பேக்கேஜில் 10 GB எனி டைம் டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 10 GB அப்படின்னு பார்த்தோம்னா எனி டைம் டேட்டா தான், ஒரு நாளைக்கு 1 GB அப்படிங்கிற ரூல்ஸ் எதுவுமே இல்லை. டோட்டலாக உங்களுக்கு 10 GB கிடைச்சிரும். அந்த 10 GB ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய அந்த பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைட்டல் நிறுவனத்தில் கொடுத்துருக்க டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 30 GB எனி டைம் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 30 GB எனி டைம் டேட்டா ஒரு நாளைக்கு 1 GB அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 GB கிடைக்கும், 30 நாட்களுக்கு நம்மளுக்கு 30 GB கிடைக்கிற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் நிறுவனத்திலையும் ஹச் நிறுவனத்திலையும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 30 GB எனி டைம் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 1 GB அதுக்கப்புறம் 30 நாட்களுக்கும் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 30 GB இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பேக்கேஜஸ் மூணுமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதோட பார்க்கும்போது நம்மளுக்கு டயலாக் நிறுவனத்தில் 10 GB ஒரே தான் கொடுக்கறது ஓரளவு நல்லம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவை வந்து அதில் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். பட் டெய்லி வந்து அதில் டேட்டா கிடைக்காது, ஒரே தான் நம்மளுக்கு 10 GB கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது. பட் இந்த மூணு பேக்கேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி 1 GB முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் 1 GB வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 GB அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 4 பேக்கேஜில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பேக்கேஜஸில் முக்கியமாக கொடுத்துருக்க எனி நெட்வொர்க் அன்லிமிடெட் கால்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த எனி நெட்வொர்க் அன்லிமிடெட் கால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேக்கேஜஸ்லையுமே நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எனி நெட்வொர்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக்கேஜஸில் எந்த ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எனி நெட்வொர்க் வந்து அன்லிமிடெட் கால்ஸ் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனி நெட்வொர்க் எஸ்எம்எஸும் வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டயலாக் நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா 1000 SMS தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொபைட்டல் நிறுவனம் கொடுத்துருக்க பேக்கேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 1000 SMS தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு ஏர்டெல் நிறுவனம் கொடுத்துருக்க பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா 50 லோக்கல் SMS வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் டு ஏர்டெல் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 SMS வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹச் நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா எனி நெட்வொர்க்கு 500 SMS வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரும்பாலும் தேவைப்படாத ஒரு விஷயம் தான். இன்கேஸ் 1-2 SMS வந்து பண்ணுவோம், மற்றபடி பெருசாக வந்து நம்ம எஸ்எம்எஸ் பண்ண போறதில்லை. ஸோ அதனால இந்த பேக்கேஜஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனலாக தான் நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 பேக்கேஜஸும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் விலை பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு குறைவாக இருக்க பேக்கேஜஸை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை விட விலை அதிகமான பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதில் இதை விட அதிகமான ஃபெசிலிட்டி
ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் பட்ஜெட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாலு பேக்கேஜஸ் நாலு சர்வீஸ் ப்ரொவைடருமே கொடுத்துருக்கு. பெஸ்டான பேக்கேஜஸ்னால தான் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்கேஜஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா பேக்கேஜஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் கேர் அப்ளிகேஷனில் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பேக்கேஜஸ் நாலுமே பார்த்தோம் அப்படின்னா ரீலோட் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ரீலோட் பண்ணியோ இல்லைனா செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவோ இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட் பேக்கேஜஸ் தான். அன்லிமிட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட் பேக்கேஜஸில் இருக்க உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மைக்குமே இந்த அன்லிமிட் பேக்கேஜஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாலு பேக்கேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜஸில் நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜ் எது அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா மொபிடல் நிறுவனம் கொடுத்துருக்க அன்லிமிட் மேக்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்காக இருந்தாலும் சரி, டே டு டே நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா மொபிடல் நிறுவனம் வழங்கியிருக்க இந்த அன்லிமிட் மேக்ஸ் பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண அளவில் எனக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஓரளவு போதுமானதாக இருக்கு. இன் கேஸ் நீங்க யூஸ் பண்ண பேக்கேஜ்ல ஃபேஸ் பண்ண சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்கேஜஸ் எல்லாமே ஓரளவு நம்மளுக்கு 1000 ரூபாய்க்குள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய பேக்கேஜஸா இருக்கு. அதனாலதான் இதை வந்து வீடியோவா மேக் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.